இப்போ நம்ம மிக்சடு ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு வந்து மாங்காய், இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு என் நல்லெண்ணெய் காய வச்சுட்டு கடுகு போட போகிறேன். கடுகு கொஞ்சம் கூட தான் போடணும், ஏன்னா ஊறுகாயில் அதுதான் கடுகு. இப்போ நம்ம மிக்சடு ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு வந்து மாங்காய், இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு என் நல்லெண்ணெய் காய வச்சுட்டு கடுகு போட போகிறேன். கடுகு கொஞ்சம் கூட தான் போடணும், ஏன்னா ஊறுகாயில் அதுதான் கடுகு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஞ்சி போட்டேன். இஞ்சி பொரிஞ்சினா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோம்னா அடுத்தது பூண்டும் நெல்லிக்காவும் போட்டுடலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், ஏன்னா இஞ்சி வந்து பச்சை வாடை அடிக்கிறது நல்லா இருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சு மிக்சடு ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் ஊற்றிருக்கேன். அடுத்தது பூண்டு, பூண்டு பூண்டு சேர்ந்து நல்லா அதோட நறுக்கி வச்ச நெல்லிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் அதோட போடுறேன். நெல்லிக்காவும் அடுத்தது இந்த பச்சை மிளகாவும் போட்டுறேன். இது பச்சை மிளகா உரப்பு இல்லாத மிளகாவும் அதனால அதுவும் போடுறேன். நல்லா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு நெல்லிக்காய் எல்லாம் நல்லா வதங்குறதோட இது ஊறுகாங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதேமாரி மூணு ஸ்பூனு இது வெந்தயம் கடுகு மஞ்சள் மூணு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். நல்லா அந்த இதோட கலரணும், நல்லா இந்த பச்சை வாடை வெந்த போயிடும். கொஞ்சம் கிளற வேண்டியதான். நான் இது எலுமிச்சை பழத்தை ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். உப்பில் போட்டு ஊற வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி நறுக்கி வச்சுருக்கேன்னா இதுவும் இது மாங்காவும் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுருவோம், ஏன்னா எலுமிச்சைப்பழம் நல்லா ஊறுது உப்பில், அதனால் இப்போ மாங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா லெமன் வந்து உப்பில் ஊற வச்சதுனால கொஞ்சமாக சால்ந்து போடுறேன். சால்ட்டு போட்டு நல்லா கிணறு இந்த எலுமிச்சை பழத்தையும் எலுமிச்சை பழம் ஊறுனது இருக்கு பாருங்கள், ஊற வச்சு முழுசாக ஊற வச்சு இந்த உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன், இதை சின்னதாக நறுக்கி போடுறேன். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், அதனால் அப்படியே இருக்கட்டும். மிளகாவை காய வச்சு நின்று நுக்கி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன், அதில் போடுறேன். சேனையை நல்லா போட்டுக்கலாம். ஊறுகாய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கலரை பார்த்துட்டு போட்டுக்கொண்டு